ராம் போன்றவர்களுக்கும் இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, பிஜேபியிடம் இருந்து காங்கிரஸை காப்பாற்றுவதை காட்டில் ராகுல் காந்தியிடம் இருந்து காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய வந்து இராணுவத்தினருடைய வாழ்க்கையை வந்து போரின் முனையில வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ், நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வீரம், நம்மள்கிட்ட இருக்கிற நம்மளுடைய அந்த திறமை, அது வந்து நிச்சயமா வந்து சீனர்கள்ட்ட இல்ல. ஆஸ்திரேலியா அளவுக்கு சீனாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடு நீங்க வேற எதுவும் பார்க்க முடியாது. ஆனா இப்ப நடந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில சீனாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுத்ததே ஆஸ்திரேலியா. ஒரு ராஜீவ் காந்தி ஒரு தடவை சொல்வாரு, அண்ட் ராஜீவ் காந்தியோட பேச்சே தான் பைய மறந்துட்டாரு, என்னன்னா இந்தியா இஸ் ஸ்ட்ராங் இன் விக்டரி பட் இந்தியா இஸ் ஸ்ட்ராங்கர் இன் டிஃபீட். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய மோதி விளையாட்டு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பினை பற்றி ஒரு விவாதம் செய்யவிருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய காட்சி தொகுப்பின் மூலமாக கண்டு வரலாம். மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு என்று தென்கோடியில் எழுதப்பட்ட திருக்குறள் வடகோடியில் இந்திய பிரதமரால் நேற்று ஒலிக்கப்பட்டது. திருக்குறள் எண் 766 அதிகாரம் படைமாட்சி, அதாவது வீரம், மானம், மாட்சிமைவற்ற வழிவந்த நன்னடத்தை, தெளிவு ஆகிய நான்கு குணங்களும் பகையை எதிர்த்து நிற்க படைக்கு உதவுகின்றன என்று பொருள் தரக்கூடிய இந்த திருக்குறளை நேற்று லடாக்கில் இந்திய ராணுவ வீரர்கள் மத்தியில் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா சீனா இராணுவத்தினரிடையே கடந்த ஜூன் மாதம் எல்லைப் பகுதியில் நடந்த மோதலுக்கு பின்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று லடாக் ஒன்றிய பிரதேசத்துக்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கு பிரதமர் மோடி இந்திய ராணுவ வீரர்கள் மத்தியில் உரை ஒன்றை நிகழ்த்தினார். அந்த உரையில், பலவீனமாக உள்ளவர்களால் அமைதிக்கான முயற்சியை ஒருபோதும் துவங்க முடியாது. உலகத்தில் போரோ அல்லது அமைதியோ எப்போதெல்லாம் தேவை எழுகிறதோ அப்போதெல்லாம் நம் வீரர்களின் வெற்றியையும் அமைதியை நோக்கிய நமது முயற்சியையும் இந்த உலகமே எப்போதும் பார்த்துள்ளது. நாம் எப்போதும் மனிதகுலத்தின் மேன்மைக்காக பணியாற்றியுள்ளோம். கல்வான் பள்ளத்தாக்கில் உயிர் நீத்த இராணுவத்தினருக்காக மீண்டும் நான் மரியாதை செலுத்துகிறேன். தற்சார்பு இந்தியாவுக்கான முயற்சி உங்களின் தியாகத்தால் வலுப்பெறுகிறது. நீங்கள் பணி செய்யும் இடத்தின் உயரத்தை காட்டிலும் உங்களின் தைரியம் உயர்ந்து நிற்கிறது. உங்கள் தைரியம் மற்றும் வீரம் குறித்துதான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரின் வீட்டிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாரத மாதாவின் எதிரிகள் உங்களின் தீர்க்கத்தை பார்த்து விட்டனர். ஆக்கிரமிப்புகளுக்கான காலம் முடிந்து போய்விட்டது. இது வளர்ச்சிக்கான காலம். ஆக்கிரமிப்புகளில் ஈடுபடும் சக்திகள் தோற்றுப்போவதையோ அல்லது திருப்பி அனுப்பப்படுவதையோ வரலாறு பார்த்திருக்கிறது. எல்லைப்புறத்தில் உள்ள கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய சீன எல்லையில் நிலவும் சூழலை அறிவதற்கும் அங்கு காவல் பணியில் இருக்கும் பாதுகாப்பு படையினரை உற்சாகப்படுத்துவதற்காகவும் மேற்கண்டவாறு நரேந்திர மோடி அவர்கள் பயணம் செய்து பேசியிருக்கிறார் என்று கருதப்படுகிறது. ஆனால் மற்றொரு கோணத்தில் பார்க்கின்ற போது, உலக நாடுகள் இந்தியா சீனா எல்லை விவகாரத்தை உற்று கவனித்து வரும் இந்த வேளையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த திடீர் பயணமும் அவரது உரையும் கவனத்தை ஏற்படுத்தாமல் இல்லை. இந்தியா சீனா இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து சீனாவின் செயலிகளை தடை செய்தது, சீன பொருட்களுக்கு மாற்றுகளை முன்வைப்பது என்று சீனாவின் பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியது இந்திய அரசு. தற்போது கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவ வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தியுள்ளார் மோடி. இதனை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, லடாக் பகுதி மக்களோ இந்திய பகுதியினை சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சொல்கிறார்கள், ஆனால் இந்திய பிரதமரோ யாரும் நம் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்று சொல்கிறார். நிச்சயம் யாரோ ஒருவர் பொய் சொல்கிறார் என்று ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சனம் செய்து பதிவிட்டுள்ளார். இதுதான் தற்போது பேசுபொருளாக எழுந்துள்ளது. இதனை மையமாக வைத்து மோடி விளையாடு சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறது. பிரதமர் மோடி உலக நாடுகளின் கவனத்தை, ஆதரவை இந்தியாவின் பக்கம் ஈர்க்க துவங்குகிறாரா? படைமாட்சியிலிருந்து குரலை எடுத்து காட்டிய மோடி எதற்கும் தயாராக இருங்கள் என்று இராணுவத்தினருக்கு முன்னறிவிப்பு செய்கிறாரா? லடாக்கில் உரையாற்றிய மோடி நேரடியாக சீனா என்ற பெயரை ஒருமுறை கூட குறிப்பிடாமல் இருந்தது ஏன்? ராகுல் காந்தி சொல்வதை போல சீனாவின் ஆக்கிரமிப்பை பற்றி பேச மறுக்கிறாரா பிரதமர் மோடி?
சீனாவை எதிர்கொள்ள இந்தியா என்ன யுக்தியினை முன்வைக்கப் போகிறது என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது ஆதன் தமிழின் இன்றைய மோதி விளையாடு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சிறப்பு காட்சியிலே நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம எந்த தலைப்பினை ஒட்டி எந்த கருவினை ஒட்டி நாம் இந்த விவாதங்களை கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத. லடாக்கிற்கு சென்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கருத்து. தற்போது அந்த கருத்தினை ஒட்டி நமது மோதி விளையாடு அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய இணையத்தின் வகையில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை முதல்ல நம்ம அறிமுகம் செய்யணும். முன்னதாக பத்திரிகையாளர் மகளிர் திரு கோலாகல சீனிவாசன் சார் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் கோலாகல சீனிவாசன். அதே போல பாதுகாப்பு வல்லுநர் அபிஜித் ஐயர் மித்ரா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். வணக்கம் அபிஜித் சார், வணக்கம். அதே போல முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் சார் அமர்ந்திருக்கிறார். வணக்கம் தியாகராஜன் சார், வணக்கம். அதே போல ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய நம்பி நாராயணன் சார் அமர்ந்திருக்கிறார். வணக்கம் நம்பி நாராயணன் சார். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்தில் இருந்திருக்கிறாங்க. சோ அவர்கள்ட்ட நம்ம முதற்கட்ட கருத்தாக ஒரு கேள்வியை உங்களுடைய நால்வரிடம் நான் முன்வைக்க விரும்புறேன். ஒவ்வொருவராக அதுக்கான விடையினை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா அதன் பிறகு நம்ம விரிவா விவாதம் தொடங்கலாம். ஏற்கனவே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில மோதல் ஓடிக்கொண்டிருந்தது. இந்தியா தரப்புல 20 பேர் பலியானாங்க. கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு தான் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகப்படியா யாருக்குமே தெரியாது திடீரென்று ஒரு உரை நிகழ்த்துறாரு. திடீரென்று ராணுவ வீரர்கள் மத்தியில தன்னுடைய உரையாற்றுகிறார். அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக நம்பிக்கை தரும் விதமாக பேசியிருக்கிறார். ஒரு பாதுகாப்பு வல்லுநரா நீங்க சொல்லுங்க அபிஜித் சார், இது எந்த விதமான தாக்கத்தினை எந்த விதமான ஒரு ஊக்கத்தை ராணுவ வீரர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இதை மொரால் பூஸ்டர் என்று சொல்லுவாங்க. மொரால்னா என்ன? நீங்க பாத்தீங்கன்னா இவங்க நம்ம ட்ரூப்ஸ்னா ஜாஸ்தி காசு கொடுக்கறது கிடையாது. எனக்கு அவங்க வந்து உயிரே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிரி த கார்ப்ஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு நம்பிக்கை ஒரு தேசத்து மேல, ஒரு நம்பிக்கை தட் கண்ட்ரி நம்ம பின்னாடி இருக்குன்ட்டு, நம்மள பாத்துக்கிறது நம்மள பாராடுறதுன்ட்டு ஒரு இது, ஒரு நம்பிக்கை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி 1971 வார்ல போனாங்க, லால் பகதூர் சாஸ்திரி 67 வார்ல போனாங்க, இந்த மாதிரி சாரி 65 வார்ல போனாங்க. இந்த மாதிரி எப்பவுமே பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைன் போயிட்டு நம்ம குரூப்ஸ் அந்த மொரல் பூஸ்ட் கொடுக்கறது. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 20 ஆளுங்க நம்மளோட செத்து போயிருக்கானுங்க. அந்த சைட்ல கண்டிப்பா நம்ம விட ரொம்பவே ஜாஸ்தி, ஒரு 43 வந்து மினிமம். நம்ம சேட்டலைட் இமேஜஸ் பார்க்கும் போது தி எஸ்டிமேட் ஒரு 60 பக்கத்துல எங்கேயோ இருக்கு சைனீஸ் செத்து போன. ஸோ இதுல வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு மாதிரி அந்த இந்த பொலிட்டிக்ஸ்னால நிறைய அந்த மொரல் டேமேஜும் ஆயிருக்கு. இது வந்து தேசம் நம்ம பின்னாடி இருக்கா இல்லையான்ட்டு, இது எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இது அங்க போயிட்டு சொல்றது பாரு தேசத்துவம் பின்னாடி. அவர் வந்து நரேந்திர மோடியா போல, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா போயிருக்காரு. சோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா போய் அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நிச்சயமா ஊட்டி இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு முதற்கட்ட கருத்தா இருக்கு. கோலாகல சீனிவாசன் சார், நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த இந்த போர் போன்ற சூழல் உருவாகிட்டு இருந்துச்சு, ஆனா இந்தியா அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பல இடங்களில் பேசியிருக்கீங்க. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கேப் விட்டுட்ட பிறகு பிரதமர் மோடி அவர்கள் சென்று பேசி தேற்றி இருப்பதற்கான காரணம் என்ன? இது ராணுவ வீரர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நினைக்கிறேன், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க சார். முதல்ல வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப போயிருக்காருங்கிற அதுக்கு கொடுக்கற அழுத்தம் வந்து தேவையில்லாது. ஏன்னா இந்த கேப்புக்கு அப்புறம் தான் யாருமே போக முடியும். ஏன்னா அதுல வந்து நிறைய பேர் காயமடைஞ்சாங்க, காயமடைஞ்சவங்க குணமடையணும், பல பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. இப்பொழுது கூட அவர் போயிருந்த போது அந்த லேல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சை பெற்று இருக்கிறவர்களை வந்து பார்த்திருக்காங்க. அதே நேரத்துல சிகிச்சை பெற்று குணமானவர்கள் மத்தியில அவர் பேசியும் இருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு டைம் எடுக்கும், ஒவ்வொன்றுக்கும் உடனே நேருக்கு நேரம் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த டைம் தான் சரியான ஒரு டைம், அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து வீரர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு உங்களுக்கு பின்னாலே இந்த தேசமே இருக்கு
அப்படிங்கறத சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதுக்கு முன்னால வந்து என்ன இருந்தது அப்படின்னாக்க, இந்த வீரர்களுக்கு பின்னாலே எப்போதுமே தேசம் இருக்குங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ ஒரு தவறான ஒரு பாதையை எடுத்திருக்கு. என்னன்னா, இந்த விஷயத்தை வச்சு மோடிக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடியை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சீனாவை எதிர்க்கவே இல்லை, சீனாவை காங்கிரஸ் எதிர்க்கவே இல்லை. நம்ம இதுல 20 பேர் வந்து வீரமரணம் அடைந்தார்கள்னா அதுக்கு காரணம் சீனா. ஆனால் சீனாவை கண்டித்து காங்கிரஸ் பேசவே இல்லை, மோடியை மட்டுமே கண்டித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தங்களுடைய பொலிட்டிசைசேஷனால தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த தேசம் கூட தங்களை மறந்து விட்டதோ என்கிற ஐயம் இன்றைக்கு ராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். அதுக்கு காரணம் காங்கிரஸ் அப்படிங்கிறப்போ அதை புரிய வைக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு ஏற்படுகிறது. அப்பதான் அங்க அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பின்னால இந்த தேசமே இருக்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப உயரத்துல பணிபுரியறீங்க, ஆனா உங்களுடைய வீரம் நீங்கள் எந்த உயரத்தில் பணி அதை காட்டிலும் உயர்ந்தது. இப்பொழுது கூட ராகுல் காந்தி கேட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு பகுதியை பற்றி தான் பேசியிருக்காரு, ஆக்கிரமிப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த விஷயம் தொடர்பா June 22 காங்கிரஸ் நெருங்கிய நண்பரும் இடதுசாரி சிந்தனையாளருமான என் ராம் அவர்களை தன்னுடைய ட்விட்டர்ல பதில் சொல்லி இருக்கிறார். மோடியினுடைய ஸ்பீச்ல வந்து இன்க்ளூடட்ஸ் யாருமே இல்ல, யாரும் வல்ல. அதே நேரத்துல நம்முடைய நிலைகள் எதையும் யாரும் கைப்பற்றலன்னு மோடி ஃபேக்சுவலா கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு மீடியா அக்கௌண்ட், இந்தியன் மீடியா அக்கௌண்ட், நடந்தது எல்லாம் சீன பகுதியில தான் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் வந்து செல்ஃப் டேமேஜிங்கா காங்கிரஸ் இப்படி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. தன்னைத்தானே இந்த நேரத்துல தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற வேலையில் ஏன் காங்கிரஸ் இறங்கி இருக்கிறது அப்படின்னு. இத்தனைக்கு அவர் வந்து காங்கிரஸ் வெல்விஷர். இப்ப ராம் போன்றவர்கள் தான் இப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, பிஜேபியிடம் இருந்து காங்கிரஸை காப்பாற்றுவதை காட்டில் ராகுல் காந்தியிடம் இருந்து காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வீரர்களுக்கு பின்னால் இந்தியாவே இருக்கிறது, இந்தியாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவை இருந்திருக்கு. அதே நேரத்துல சீனாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, அது என்ன மெசேஜ்ங்கறது அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசலாம். நிச்சயமா நிச்சயமா சார். ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் மறைக்கிறோம் நம்பி நாராயணன் சார் எழுந்திருக்கிறாரு. சார், நேற்று வந்து மோடி அவர்கள் போய் களத்துல போய் அவங்க அங்க இருக்கக்கூடிய கோலாகலம் சொன்ன மாதிரியே அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை போய் பார்த்திருக்கிறாரு, அவர்கள் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கிறாரு, நம்பிக்கைக்கு ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறதா? அவர் சொன்ன மாதிரி இந்த நேரத்துல நம்ம தேசமே உங்களுக்கு பின்னாடி நிற்குது அப்படிங்கறத ராணுவ வீரர்கிட்ட சொல்லி கடமைப்பட்டிருக்கிறாரா இந்திய பிரதமர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், மோடி ஒரு பெரிய விஷயத்த முன்னெடுத்திருக்கிறார் சார். அத அங்க போய் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத பாருங்க. உங்க பின்னால் 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காங்கிரஸ்னு அர்த்தம். நான் ராகுலுக்கு பதில் சொல்லல, அது வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கு, பைத்தியகாரத்தனமா இருக்கு, நான் விட்டுறேன் சரிங்களா. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவர் எந்த பக்கம் இருக்கணும்னு கூட ஒரு விஷயத்துல புரியல. காஷ்மீர் விஷயத்துல அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க, அதை விட்டுருவோம். ஆனா அவர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறதுதான் முக்கியம். என்ன பேசியிருக்கிறார்? கண்ணன் குழலையும் ஏந்தினான், சக்கரத்தையும் ஏந்தினான், நாங்க ரெண்டுக்கும் தயாரா இருக்கோம்னு பேசியிருக்கிறார். அப்ப எதுக்காக பேசுறாருன்னா, அவர் கண்ணனை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னா, அவர் கீதையை அங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். கீதையில என்ன வந்தது? கீதையில தான் குழப்பம் வந்தது அர்ஜுனனுக்கு. என்ன குழப்பம் வந்தது? எனக்கு போர் செய்யணுமா வேண்டாமான்னு குழப்பம் வந்தது. எதிராளி எல்லாம் எனக்கு சொந்தக்காரனேன்னு குழப்பம் வந்தது. கிருஷ்ணன் ஒரு ஆள் இருந்தால் நீ தர்மத்துக்காக போர் செய்ய வேண்டும்பா சொல்ல வேண்டிய அவசியம் கண்ணனுக்கு வந்தது அந்த இடத்துல. ஆகையினால கீதைங்கிற நூலில போர் என்பதுதான் உச்சபட்சம், தர்மத்தை காப்பாற்றுவதற்கு போர் என்பதுதான் ஆயுதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த விஷயத்தான் அவர் பேசியிருக்கிறார். சமாதானம் கூட ஆயுதம் எடுத்துத்தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கார். அகிம்சையில சமாதானம் வராது. நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சிடறேன், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறேன். ஏன்னா இது கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். இங்கதான் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஒழித்து விட்டதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன அந்த பேசிக் கான்செப்ட்? ஒண்ணு அகிம்சைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க சார், செகுலரிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த அகிம்சைங்கிறது தனி மனித கோட்பாடு. அருள்மொழிமர்மன் அகிம்சையோட இருக்கலாம், நம்பி நாராயணன் அகிம்சையோடு இருக்கலாம், கோலாகால சீனிவாசன் இருக்கலாம், அபிஜித் ஐயர் இருக்கலாம், தியாகராஜன் இருக்கலாம்.
ஒரு சமுதாயத்தினுடைய கோட்பாடாக அஹிம்சை மாற முடியாது. இல்லைன்னா எனக்கு எதுக்கு மிலிட்ரி, எனக்கு டிஃபென்ஸ், எனக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? ஆகையினால அஹிம்சை என்பது சமுதாய கோட்பாடு இல்ல, தனிநபர் கோட்பாடு. மதசார்பின்மை என்பது சமூக கோட்பாடு, தனிநபர் கோட்பாடு கிடையாது. நான் மதசார்பற்றவிடம் கிடையாது, எனக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறது, எனக்கும் என்று ஒரு குல தெய்வம் இருக்கிறது, இஷ்ட தெய்வம் இருக்கிறது, தல தெய்வம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய சமுதாயம் பிற சமுதாயத்தினுடைய கருத்துக்களை மதிக்கக்கூடிய சமுதாயமாக, தெய்வ வழிபாட்டை மதிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். ஆகையினால ஒரு சமுதாயம் வந்து அஹிம்சை என்பது தனிநபர் கோட்பாடு இங்கே இந்தியா என்ற சமுதாயத்தின் மீது திணிக்கப்படுகிறது, மதசார்பன்மை என்ற சமூக கோட்பாடு ஒவ்வொரு தனிநபர் மீதும் திணிக்கப்படுகிறது. நன்றாக பார்த்துக்கோங்க, அஹிம்சை சமுதாயத்தின் மீது, மதசார்பின்மை தனிநபர் மீதும் திணிக்கப்படுகிறது. இதை யாரு திணித்தார்கள் என்றால் காங்கிரஸ் திணித்தது. ஒரு கொள்கையில ஒரு பெரிய மாறாட்டத்தை கொண்டு வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி ஒரு நாட்டையே நீ அஹிம்சாவாதி என்று சொல்லி சமாதானம் பேசி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, கச்சத்தீவை கொடுத்து, தீம்பிகாவை கொடுத்து, லடாக்கை கொடுத்து, அருணாச்சல பிரதேசத்துல கொடுத்து, பேசுவதற்கே அருகதை கிடையாது இந்த காங்கிரஸ்காரர்களுக்கும். அதை நான் இங்க பதிவு பண்ணுகிறேன். ஆகையினால் என்றால் ஒரு கோட்பாடை கிளாரிஃபை பண்ணி இருக்கிறார், நான் எதுக்கும் தயார், எதுக்கு உடல் எடுக்கவும் தயார், சக்கரம் ஏந்தவும் தயார் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதுதான் தர்மம், அதைத்தான் இந்து தர்மம் போதித்து வந்திருக்கிறது, அதன் இந்த நாடு ஆண்டாண்டு காலமாக இருக்கு இல்லையா. பெரிய சோசியல் கான்செப்ட் அண்ட் அஹிம்சா, அதாவது இண்டிவிஜுவல் கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிந்து கொண்டால் மோடி ஏன் சென்றார் என்பது புரியும். உலகத்துக்கு அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். அடுத்த எடுத்துக்கிறேன் சார். கர்னல் தியாகராஜன் சார், இப்ப நீங்க வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி இருந்ததுனால நான் கேக்குறேன். ஏன்னா இப்போ ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வீட்டிலும் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மொழியை மக்கள் அந்த ராணுவ வீரர்கள் மத்தியில பேசும்போது ராணுவ வீரர்களுக்கு எப்படி இருந்தது, அது எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை வந்து நான் ஒரு சைக்கலாஜிக்கல் அஸ்பெக்டா வந்து நான் பாக்குறேன். இதை வந்து இரண்டு பாகமா வந்து பிரிக்கிறேன். ஒன்று வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து என்ன வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அதாவது நம்முடைய இராணுவ வீரர்கள் மத்தியில் என்ன கொண்டு வந்திருக்கு. இரண்டாவது வந்து நம்மளுடைய சீனா அதில் எதிரியுடைய நாட்டில் எது மாதிரி ஒரு மாற்றத்தை இது வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. முதல்ல வந்து இந்திய இராணுவ வீரர்கள், அதாவது வந்து லே பகுதியில் 13,000 அடிக்கு மேலே வந்து அவங்க வந்து இருக்காங்க. அங்கே வந்து எப்படி அவங்க இருக்காங்க, அதாவது டெல்லியில் உட்காந்துட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுங்கிறது வேற, அங்கே போய் அவங்களோட சேர்ந்து இருந்து அவங்களுடைய நிலையை பார்த்து உணர்ந்து அவர் வந்து பல விஷயத்த வந்து பேசியிருக்காரு. நிச்சயமா அது வந்து ஹி டச் த ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதனால மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை தவிர வந்து அங்கே இருக்கிற சீனியர் லீடர்ஸ், அதாவது வந்து ஜென்ரல்ஸ், அவங்கெல்லாம் வந்து அதாவது ஜிஓசி ஆஃப் நார்தன் கமாண்ட், அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதாவது வந்து நாடே தன்னுடைய பக்கத்தில் இருக்கு, நமக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவங்க வந்து தே கேவ் அ ப்ராப்பர் ஒரு ப்ரீஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட டிப்ளாய்மெண்ட்டை பற்றியும் அவங்களுடைய அங்கே நடக்கிற நடவடிக்கைகளை பற்றியும். ஸோ வந்து ஒரு ஆன் த ஜாப், அதாவது ஒரு அந்த இடத்துல போய் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அதை வந்து அவர் செஞ்சிருக்காரு. இது தாக்கம் சீனாவின் மீது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா வந்து பார்க்கலாம். சீனாவின் மீது தொடுத்திருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஏன் அப்படின்னு கேட்டா, கல்வான் வேலியில இறந்த அவர்களுடைய இராணுவத்தினருக்குடைய பேரை கூட வெளியிடல, அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காட் ஆஃப் ஆனர், அவங்களுடைய இறுதிச் சடங்குல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஆல்ரெடி வந்து அங்க இருக்கிற இராணுவத்தினர் மிகவும் கொந்தளிப்பான ஒரு நிலையில இருக்கிற இந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த நிலையை வந்து அதிகப்படுத்தி அவங்களுடைய அந்த அதிருப்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையா வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து இட்ஸ் அ கிவ் மெனி இன்ஃபர்மேஷன் டு தட் வேர்ல்டு ஆல்சோ. நம்மளுடைய பொசிஷன், நம்ம வந்து எதையும் திருப்பி அடிக்கக்கூடிய, திருப்பி தாக்கக்கூடிய மிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் அப்படி இருக்கோங்கிற இன்ஃபர்மேஷனை அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு லீடர் செஞ்சிருக்கிற, ஒரு கரெக்டான நேரத்தில் செஞ்சிருக்கிற ஒரு மிக துல்லியமான ஒரு அழகான ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். நிச்சயமா தியாகராஜன் சார், உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களுமே ரொம்ப முக்கியமான கருத்துக்களா இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக இரண்டாம் சுற்றாக நான் வந்து திரு அபிஜித் மித்ரா அவள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். அபிஜித் மித்ரா சார், நீங்க ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்டா இருக்கிறதுனால இந்த கேள்வியை ரொம்ப உங்கள்கிட்ட கேட்க ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நம்புறேன்.
இப்போ இப்போ கர்னல் தியாகராஜன் சார் குறிப்பிட்டது போலவே இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுப்பதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்தியா பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் டிஃபென்ஸ் அமைச்சா இருக்கிறதுனால சைனாவுடைய பலம் என்ன, இந்தியாவுடைய பலம் என்ன, அண்டை நாடுகளுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்தியாவையும் சைனாவையும் ஒப்பிட்டால் இந்த ராணுவ கட்டமைப்பு பலங்களை நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த ரெண்டு பலத்தையும் ஒப்பிடணும்னா? ஸோ இதில் என்ன இருக்குன்னா நம்மள்ட்டையும் சிலது ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கு, சிலது வீக்னஸஸ் இருக்கு, அவங்கள்ட்டையும் இருக்கு. இப்போ பார்த்துக்கோங்க மெயினா இதுல வந்து ஃபுல்லா யுத்தம் நடக்க முடியாது. எனக்கு நியூக்ளியர் டெட்டரன்ஸ்ன்ட்டு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, எனக்கு ஒரு த்ரெஷோல்ட் கிராஸ் பண்ணிட்டுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதாயிடும். ஸோ அது வந்து சைனாவோட பாலிசி நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தி என்னன்னா அவங்க வந்து வேற எங்கேயோ போனாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க டெரிட்டரியில யாரோ வந்தாங்கன்னா அவங்க சொல்றாங்க அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. இதுல பிரச்சனை என்னன்னா இது வந்து நம்ம டெரிட்டரியா அவங்க டெரிட்டரியா, அவங்க இன்டர்பிரிட்டேஷன்ல அவங்க டெரிட்டரி. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் ஃபோர்ஸஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் வந்து கொஞ்சம் நம்ம விட நல்லது. ஏன் இதுன்னா அவங்களுக்கு ஹை கிரவுண்டும் இருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து நீங்களே இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு மலை ஏறுனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மலையிலேருந்து கீழே ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸஸ் வந்து மலையை ஏறணும் அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கீழே வரணும். ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனைனா நிறைய நாளாக நம்ம இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுற, ரோடு பில்ட் பண்ணல, கேம்ப்ஸ் பில்ட் பண்ணல, அந்த மாதிரி சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் காம்பேட்டில் இது பெரிய அட்வான்டேஜ். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வந்து மெட்ராஸில் டேக் ஆஃப் ஆச்சுன்னா, லேல டேக் ஆஃப் ஆச்சுன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. மெட்ராஸ் வந்து ஒரு சி லெவலுக்கு ஒரு என்ன ஒரு 20 மீட்டர் மேலே இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபுல் வெயிட்டோட டேக் ஆஃப் பண்ணலாம், ஃபுல் பெட்ரோல் சாரி ஏவியேஷன் ஃபியூவல் போட்டுட்டு ஃபுல்லாக வெப்பன்ஸ்லாம் 8 டன் வெப்பன்ஸு ஒரு 13 டன் கெரோசின் போட்டுட்டு டேக் ஆஃப் பண்ணலாம். எனக்கு இதே வந்து 10,000 ஃபுட்ல டேக் ஆஃப் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க வந்து ஒரு 2 டன்னுக்கு மேல வெப்பன்ஸ் கேரி பண்ண முடியாது, ஒரு 3-4 டன் இதுக்கு ஃபியூலுக்கு மேல கேரி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏர்பேசஸ்லாம் நீங்க நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா டிபெட் கவர் பண்ணுறது, எனக்கு டிபெட்னா பெரிய ஏரியா, காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அந்த அந்த டிபெட். அதே சைஸ் இருக்குல்ல அந்த டிபெட்டோட அவ்வளவு பெரிய சைஸ், அது வந்து 10,000-15,000 feet மேல சி லெவலுக்கு. இது நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்து பெய்ஜிங்ல இருந்து இது டோக்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நான் பெய்ஜிங்ல இருந்து லாசாக்கு போனேன். லாசா வந்து டிபெட்டோட கேபிட்டல். அண்ட் அப்போ என்ன, ஒரு பெரிய பிளேன் ஏர்பஸ் A330 இருக்கிறதுலயே, ஐ மீன் பிக் பிளேன் ஒண்ணு, அதுலயே அவங்க 2/3 மேல அதுல ஒரு 300 பேசஞ்சர் போடலாம். எனக்கு 200 தான் இருந்தாங்க, அதுவும் லேண்டிங்கும் போது எல்லா பேசஞ்சர்களும் முன்னாடி உட்காந்து முன்னாடி உட்காந்து கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ல உட்கார வச்சாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அங்க அந்த ஹைட்ல டேக் ஆஃப் பண்ணுறது லேண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்மளுக்கு கிரவுண்ட்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஏர்ல பெரியவே அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளேன்ஸ்ல இருந்து அவங்க சிச்சுவானோ ஷின்ஜாங்ல பிளேன்ஸ் இருக்கு, ஸோ நார்த்லயும் ஈஸ்ட்லயும் பிளேன்ஸ் இருக்கு. அங்கிலேருந்து டேக் ஆஃப் பண்ணோம்னா கம்மியா ஒரு 2 மணி நேரம் ஆகும் அவங்களோட பிளேன்ஸுக்கு அந்த பேட்டில் யுத்தஸ்தானத்துக்கு வர. இது வந்து பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு, அதுதான் நம்ம மெயினா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். கிரவுண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் லைட் டேங்க்ஸ் தான், இன்ஃபென்ட்ரி காம்பேட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம், அது ஒரு பிஎம்பி டைப், ரொம்ப பெரிய மஷின் கன்ஸ் இருக்காது. நம்ம கிட்ட ஃபுல்லா டேங்க்ஸே வச்சிருக்கோங்க T-19 சொல்லிட்டு, அவங்க வந்து 40mm ஒரு இந்த சைஸ் ஓட்டையா இருக்கும் அந்த கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சைஸ் நம்ம யூஸ் பண்ற கன்னு இந்த சைஸுக்கு ரஃபா சொல்றேன், என் தலை சைஸுக்கு ஒரு பெட்டர் ஆஃப் ரெண்டு பேருக்குமே இருக்குங்கிறீங்க.
மோஸ்ட்லி நம்ம கிட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு, நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ்க்கு இன்பிட்வீன் ஒரு யுத்தம் நடந்தா அது ஜாஸ்தி நேரம் நடக்க முடியும். வேர்ல்ட் கம்யூனிட்டி அதுல வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிடும், நீ நிப்பாட்டு இப்பவே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கார்கிலும் போது இந்த பாலாக்கோட்டும் போது உடனே அந்த யூஎன் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நிறுத்துன்னு சொல்லுவாங்க, நிறைய பிரஷர் போடுவாங்க. நம்மளுக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. லாங் வார்ல எனக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் நம்ம விட ரொம்பவே ஜாஸ்தி, அந்த அட்வான்டேஜ் எல்லாம் போயிடும் லாங் வார்ல. ஓகே சார், இது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். கோலகல சீனிவாஸ் சார், உங்கள்ட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து சீனாவிற்கு எதிராக இந்தியா பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் மீதும் அல்லது யாருக்கு எதிராகவும் வர்த்தக போர் ட்ரேட் வார் அப்படிங்கிறத பெரிதும் கையில் எடுக்காத ஒரு நாடு இந்தியாவாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சீனாவினுடைய ஆப்களை தடை செய்தது, சீனாவுடைய பொருட்களுக்கு மாற்று பொருட்களை கொண்டு வருவது போன்ற திட்டங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையாகவும் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்தியா வந்து இது போன்ற வர்த்தக போரை கையில் எடுத்தது கிடையாது. இது வந்து இந்தியாவிற்கு சாதகமாக முடியும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது வரைக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மார்ச் மாதம் 2020 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் சீனா செய்துள்ள முதலீட்டின் மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 26 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க புரூக்கிங்ஸ் நிறுவனம். ஸோ ஒட்டு மொத்தமாக சீனாவுடைய பொருட்களை புறக்கணும் சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, ஒரு காலத்துல ஏதோ சீனாவை நம்பித்தான் நம்ம இந்தியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி உங்க கேள்வியெல்லாம் இருக்கு. சீன பொருட்கள் வர்றதுக்கு முன்னாலே இந்தியா வாழ்ந்துட்டு தான் இருந்தது. என்ன இந்த சீனாவுக்கான சந்தையாக இந்தியாவை மாற்றியது யார், எப்போது நடந்தது? 2004 யூபிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். 2004 டயத்துல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ட்ரேட் டெபிசிட் என்னன்னு பாருங்க. அன்னைக்கு வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆனது 4.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அதே நேரத்தில் சீனாலேருந்து இந்தியாவுக்கு இந்தியாவின் தலையில் கட்டப்பட்டது 6 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அதன்படி பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அளவுக்கு தான் ட்ரேட் டெபிசிட் இருந்தது. ஆனால் அவங்க வெளியில் போகிறப்ப 2014 இங்கிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியானது வெறும் 13 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஆனால் அங்கிருந்து இங்கு இந்திய சந்தைக்கு வந்து குவிந்தது 58 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். 45 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் லெவல்ல அதனுடைய ட்ரேட் டெபிசிட் கூடுனது இந்த 10 வருஷத்துல. இந்த 10 வருஷத்துல சந்தேகத்துக்குரிய விதத்துல 2008 ஆகஸ்ட் 7ஆம் தேதி சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரசுக்கும் இடையில் பெய்ஜிங்கில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. இது இருதரப்பு மக்களின் நலனுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னா இது அரசுக்கு அரசுக்கும் போட்டு இருக்கலாம், நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக போட்டு இருக்கலாம், ஏன் கட்சிகளுக்கு இடையில் போட்டார்கள், இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அந்த ஒப்பந்தத்தை ஊருக்கு உலகத்துக்கு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை பற்றி பேசுகிற காங்கிரஸ் இன்றைக்கு வரைக்கும் 12 வருஷ காலமா இந்த ஒப்பந்தத்தை வெளியிடவில்லையே, ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை? அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன? இந்த ஒப்பந்தத்தினுடைய காலகட்டமும் சீன பொருட்கள் இங்கே வந்து குவிந்த காலகட்டமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. அப்படின்னா இந்தியாவுடைய கதவுகளையும் ஜன்னல்களையும் மொத்தமா சீன பொருட்களுக்கு நம்ம திறந்து வச்சோம். இன்னைக்கு திறந்து வச்சு அவங்க வந்து இந்தியாவை தங்களுக்கான ஒரு டம்ப் யார்டா மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப எப்படி தவிர்க்க முடியுமான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்படி ஒரு கேள்வியை கேட்க வைக்கணுங்கிறது சீனாவுடைய தந்திரம். வர்த்தகத்தின் மூலமாக வளைக்க வேண்டியது, வளைச்சதுக்கு அப்புறம் சீனா வந்து வர்த்தக ரீதியா தன்னை ஒரு இன்எவிட்டபிள் ஃபோர்ஸ், தவிர்க்கப்பட முடியாத சக்திங்கிற மாதிரி காட்டிக்கும். காட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களே சீனாவுக்கு சாதகமா பேசுற மாதிரி வைக்கும். இப்ப நீங்களே கேக்குறீங்க பாருங்க, இதை விட்டுட்டு நம்ம போயிட முடியுமா அப்படின்னு. இந்த இடத்துல போக முடியும் அப்படிங்கறது சொல்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், ஆஸ்திரேலியாவுடைய இப்ப எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட். ஆஸ்திரேலியா அளவுக்கு சீனாவை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நாடு நீங்க வேற எதுவும் பார்க்க முடியாது. ஆனா இப்ப நடந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில சீனாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுத்ததே ஆஸ்திரேலியா. இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக ஆஸ்திரேலியா எடுக்கிறோம். இன்னொன்னு, இது ஏன் ரொம்ப தீவிரமா எடுக்கிறோங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதுக்கான ஒரு ரீசனை வந்து அபிஜித் ரொம்ப சட்டலா சொன்னாரு. ரெண்டு பேருமே வந்து ஒரு நியூக்ளியர் பவர். இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில வார் வர்றதுங்கிறது முதல்ல ரெண்டு நாட்டுக்குமே நல்லது கிடையாது, உலகத்துக்கும் நல்லது கிடையாது. அப்படிங்கிறப்போ சீனாவுடைய சிறகை முறிக்கணும் அப்படின்னா வர்த்தக ரீதியான பலனை அதனுடைய பலத்தை குறைக்கணும். அதாவது அதனுடைய இன்றைய பலம் பொருளாதாரம். அதே போல உலகத்துல அதுக்கு மிகப்பெரிய வாய்க்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை இந்தியா. இந்திய சந்தை சீனாவுக்கு கிடையாது என்று உறுதிப்படுத்தி விட்டால் இந்திய சந்தை இந்தியர்களுக்கே கிடைக்கும். நேற்றுக்கு வரைக்கும் இந்திய சந்தையில இந்தியர்கள் தாங்க பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி காணாமல் போனாங்கன்னா சீனாவோட போட்டியிட முடியாமல் காணாமல் போனார்கள்.
இன்னைக்கு இந்திய சந்தையை சீனா இல்லாமல் நம்ம துப்புரவு செய்வதன் மூலமாக திரும்ப இந்திய சந்தையை இந்தியர்களுக்கு வழங்குகிறோம். ரெண்டு ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒண்ணு சீனாவின் வலிமையை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஆயுத வலிமை, பொருளாதார வலிமை. ஆயுத வலிமையை போக்கணும்னா போர் வேணும். ஆனால் போர் வந்து ரெண்டு நாட்டுக்குமே நல்லது கிடையாது. போருங்கிறது எப்போது கடைசி ஆப்ஷனா தான் இருக்க முடியும். சோ பொருளாதார வலிமையை வந்து நம்ம காட்டுவது, அதனுடைய பொருளாதார வலிமையை அழித்து காலு பண்ணுவது, அதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும், இன்னும் வளர்த்து கொள்ள முடியும். அந்த ஸ்பேஸ்ல இந்திய உற்பத்தியாளர்கள், இந்தியன் மேனுபேக்சரர்ஸ் அவங்க உள்ள வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இப்பதான் வந்து இது மேட் இன் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி இந்திய சந்தையை இந்திய மேனுபேக்சரருக்கு திறந்து விடக்கூடிய ஒரு அருமையான திட்டம். இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஓபனிங். நிச்சயமா இதனுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். கர்னல் தியாகராஜன் சார், உங்கள்ட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தான் நான் கேட்கணும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அபிஜித் மித்ரா சார் சொல்றது போல ரெண்டு பேருட்டுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இந்தியா பக்கம் கூடுதல் பலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. கோலகல சிவசம் முக்கியமான கருத்தை சொன்னாரு, இரண்டு பேருக்குமே நல்லது கிடையாது போர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணாரு. இந்த போர் என்ற சூழல் வந்துச்சு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப இந்தியாவிற்கு அண்டை நாடுகளாக பாகிஸ்தானும் இருக்காங்க, சீனாவும் இருக்காங்க. இப்ப இரண்டு பேருக்குமே வந்து பலவிதமான முரண்பாடுகள் நம்ம கூட இருக்குது அப்படின்னா, இரண்டு பேரையும் இந்தியா டேக்கிள் பண்ண முடியுமா? அப்படி டேக்கிள் பண்ண முடியலன்னா யார நம்ம முதல்ல போய் இருவருக்குமான ஒரு முரண்கள் அதிகமாகும் நினைக்கிறீங்க நீங்க? சீனாவிற்குமா இல்ல பாகிஸ்தானுக்கும் இடையில, யாருக்கு இடையில? இல்ல, இப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சீனா வந்து ஏன் முதல்ல இது மாதிரி ஒரு அக்ரஸிவ் ஸ்டேட்டை இப்போ நம்மக்கிட்ட வந்து காமிக்குது, அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முதன்மையான மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதில் நம்ம எடுத்திருக்கிற ஸ்டாண்ட்ஸ் அதனால தான். அதனால நம்ம வந்து பாகிஸ்தானியும் சீனாவையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற சப்போர்ட் அது, நம்பர் ஒன். இரண்டாவது வந்து நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் வந்து சைனா அவருடைய ஆர்மியை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். அவங்களது வந்து மூணு மடங்கு நம்மளோட அதிகமாக இருக்குது. அது மாதிரி அவங்களுடைய வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியாவும் அவங்களது வந்து நம்மளோட மூணு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்து மோர் தென் 14 கண்ட்ரீஸோடு அவங்க வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் இருக்கு. ஈவன் நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸில் பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா வெப்பனையும் கொண்டு வந்து அங்கே வந்து அவங்க டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியாது. பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பல 1000 கிலோமீட்டர் அவங்க வந்து டிராவல் பண்ணி வந்தால் தான் வந்து அவங்க வந்து நம்முடைய பார்டர் ஏரியாவையும் அவங்க வந்து ரீச் ஆக முடியும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து அலாங் த பார்டர் ஏரியா எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய வந்து ஃபார்வர்ட் பேசஸ் இருக்கு. நமக்கு சில மணிக்கு நேரத்தில் நம்ம போய் ரீச் ஆக முடியும். அது தவிர ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளது ரியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, ஒரு ரீசெண்டாக இருக்கிற வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜூலை 2015 வந்து சவுத் சூடான்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்மளுடைய யூஎன் போர்ஸ்க்காக வந்து சீனா இராணுவம் போயிருக்கு, நம்மளுடைய இராணுவம் அங்கே போயிருக்கு, பல நாட்டிலேருந்து அங்கே இராணுவம் வந்திருக்கு. எதுக்கு சவுத் சூடானுக்கு போகணும்னா, அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை வந்து கட்டுப்படுத்தணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு தான் அங்கே போச்சு. ஸோ அந்த சீன இராணுவம் இருந்த அந்த கேம்புக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து அந்த தீவிரவாத கும்பல் வந்து போய் அங்க இருக்கிற பெண்களை கற்பழிச்சு அங்க இருக்கிறவங்கலாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சாங்க. சீன ராணுவம் அந்த பக்கமே 2 நாட்கள் 48 மணி நேரம் அந்த பக்கமே போல. அதுக்கப்புறம் அந்த தீவிரவாத இயக்கம் என்ன செஞ்சது, சீனா அந்த கேம்ப்பு மேல வந்து அவங்க வந்து தாக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க தன்னோட வெப்பனையும் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க வந்து இருந்த இந்திய ராணுவம், அதாவது ஸ்டாண்ட்பைல வந்து இருந்த யூஎன் போர்ஸ்ல இருந்த நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு யூஎன் போர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்க திருப்பி அந்த பேஸை வந்து அவங்க வந்து கைப்பற்றி அந்த தீவிரவாதிகளை வந்து கில் பண்ணி அவங்க துரத்தி அமிச்சாங்க. ஸோ அவங்களுடைய வந்து ஃபோர்ஸ் வந்து ஆர்மி ஆர்மின்னு சொல்றாங்க. அது உண்மையான வந்து ஒரு ராணுவம் கிடையாது. அது அவங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரோ இல்லை செமி கன்வென்ஷனல் வாரோ இல்லை அகெயின்ஸ்ட் தி வந்து டெரரிஸ்ட் வந்து ஆக்டிவிட்டிஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆன் கிரவுண்ட்ல அவங்க இது வரைக்கும் வந்து எதிர்த்தது கிடையாது, செஞ்சது கிடையாது, பண்ணது கிடையாது. நம்மளுடைய ராணுவம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அது தன்னுடைய வந்து வாழ்க்கையை வந்து போரினுடைய முனையில தான் செலவிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா பாகிஸ்தான்ல வந்து நடக்காத கிராஸ் ஃபயரிங் கிடையாது. நம்ம வந்து எவ்ரிடே வி ஆர் ஃபேஸிங் 1989 நம்ம வந்து மிலிட்டன்ட்டோட வந்து நடக்காத சண்டை நடக்காத ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு நாட்கள் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வந்து இராணுவத்தினருடைய வாழ்க்கையை வந்து போரின் முனையில வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ், நம்மள்ட்ட இருக்கிற அந்த வீரம், நம்மள்ட்ட இருக்கிற நம்மளுடைய அந்த திறமை, அது வந்து நிச்சயமா வந்து சீனர்கள்ட்ட இருக்கு. இல்லை, அது அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
இரண்டாவது நம்மள்ட்ட இருக்கிற வந்து மவுண்டன் வார்ஃபேர் வந்து வேர்ல்டுலயே நம்ம வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கிளேசியர் வார்ஃபேர்ஸா இருக்கட்டும், மவுண்டன் வார்ஃபேர்ஸா இருக்கட்டும், சோ அதுல வந்து டெகான்ட் வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கக்கூடிய நிலையில அவங்க கிடையாது. மேபி அவங்கள்ட்ட பல ஆயுதங்கள் இருக்கலாம். குவாண்டிட்டி இந்தியாவுடைய பலத்தை வந்து ரொம்பவே விலாவரியா சொல்லிருக்கீங்க சார், நின்றதா சொல்லிருக்கீங்க. நம்பினாரன் சார்ட்ட போறதுக்கு முன்னாடி அபிஜித் சார்ட்ட ஒரு விஷயத்த கேட்டுறேன், ஏன்னா அவர் கொஞ்சம் விரைவில் நேரம் அவருக்கு கிடக்கிறதுனால. அபிஜித் சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா, நேற்று மோடி அவர்கள் நிகழ்த்திய உரையில இது வந்து எதிர்கட்சியினர் மற்றும் ஒரு சில வல்லுநர்கள் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த உரையில மோடி அவர்கள் எங்குமே சீனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட குறிப்பிடவில்லை. இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா பாக்குறீங்களா? எதற்காக அவர் சீனா அப்படிங்கிற ஒரு பெயரை கூட தவிர்த்தாருன்னு நினைக்கிறீங்க தன்னுடைய உரையில? சாரி, நீங்க எவ்வளவு தடவை இதுவரைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ ஹிந்தியோலயோ படிச்சிருப்பேன், எப்பவுமே நம்ம பிரதமர் வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு போகும்போது எப்பவுமே டெரரிசம் பத்தி பேசுவாரு, நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் பத்தி பேசுவாரு, எப்பவுமே பேரே எடுக்க மாட்டார். நம்ம டிப்ளமேட்டிக் ஸ்டைலே அதே. நம்ம என்னன்னா, நம்ம காமிக்கணும் ஒரு மாதிரி சைனாவோ பாகிஸ்தானோ பேர் எடுக்கிறதுக்கே லாயக் இல்லை, அந்த மாதிரின்ட்டு ஒரு இது. நம்ம எப்பவுமே பேர் எடுத்து யாரையோ கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ், நம்ம பிரதமரே விட்டுருங்களேன், நம்ம டிப்ளமேட்ஸே இருக்காங்களே ஜெனீவாலேயோ இல்ல வியன்னாலேயோ, எப்பவுமே பேர் எடுத்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. எந்த நாடையும் பேர் எடுத்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷன். நான் நம்பி நாராயணன் சார் சொன்னாரே என்னன்ட்டு, ரொம்ப குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆப்போசிஷன். 2014 எலெக்ஷன்ல 44 சீட்டு வாங்கினவங்க, 2019 எலெக்ஷன்ல 52 சீட்டு வாங்கினவங்க, இது வரைக்கும் உட்காந்து 6 வருஷம் ஆயிருக்கு, இது வரைக்கும் உட்காந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண முடியல. இந்த நாட்டு வந்து அடிபட்டா ஒரு அந்த நேஷனலிசமோட ஃபீலிங் வரும்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 1962 எப்ப சைனா நம்மள தோக்கடிச்சாங்களே, அதுக்கப்புறம் யாருமே தமிழ்நாட்டுல அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் இது போயிட்டு இருந்தது இல்ல, நம்மளுக்கு தனி நாடு வேணும் தனி நாடு வேணும்ட்டு. திராவிட நாடு 62 நம்ம தோத்து போனோம், ஜெயிக்கல தோத்து போனோம். ஏன்னாக்க யாருமே அதுக்கப்புறம் திராவிட நாடு பத்தி பேசல. அதுக்கப்புறம் ஏன்னா, ஒரு ராஜீவ்காந்தி ஒரு தடவை சொல்வாரு, அண்ட் ராஜீவ்காந்தியோட பேச்சே தான் பைய மறந்துட்டாரு, என்னன்னா, இந்தியா இஸ் ஸ்ட்ராங் இன் விக்டரி பட் இந்தியா இஸ் ஸ்ட்ராங்கர் இன் டிஃபீட். நம்ம வந்து ஜெயிக்கும் போது ஸ்ட்ராங்கா இருப்போம், ஏன்னா தோக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்போம். அவரோட அப்பாவே சொல்வாரு, அதுவே இவரால கேட்க முடியல. இப்போ தான் அப்பாவே கேட்காத ஆளுக்கு நான் என்ன சார் சொல்றது? சரி சார், உங்களுக்கு கருத்தா எடுத்துக்கிறேன். நம்பி நாராயணன் சார், உங்கள்ட்ட அந்த முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கணும். இப்ப கோலாவா சீனிவாசன் சொன்னதே நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவரும் தரவுகளோட இதை வந்து எதிர்த்து பேசியிருந்தாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வெளிவந்தது, கடந்த மார்ச் மாதம் முடிந்த நிதி காலாண்டுல இந்தியா இறக்குமதி செய்த சுமார் 3.5 கோடி திறன் பேசிகள், அதாவது ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 76% ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ஒன்னு விவோ, ஜியோமி, ரியல்மி, ஓப்போ போன்ற சீன நிறுவனங்களின் தயாரிப்பு தான் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற கைபேசிகளாம் நம்மளால புறக்கணிச்சுட்டு நம்மளால அதற்கடுத்து நம்ம போனோம்னா நம்ம என்ன விஷயத்த கையில் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சீனாவுடைய பொருளை புறக்கணிச்சிட்டா ஒன்றாங்க, யாரும் செத்து போக மாட்டாங்க. இது ஒன்று. நம்பர் ரெண்டு, நம்ம வரலாற்ற மறந்துட்டோமா, காங்கிரஸ் கட்சி காந்தியை குப்பையில போட்டு எடுத்தேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்நிய பொருள் பகிஷ்கரிப்புன்னு சுதந்திர போராட்டத்துல கொண்டு வந்தது யாரு? இல்ல நம்பி சார், நான் அந்த கேள்விக்கு போல, அதற்கான விளக்கப்படுத்திடுறேன். ஒரு விஷயம் கேள்வி, என்னுடைய கேள்வி, அந்நிய பொருள் பகிஷ்கரிப்புன்னு சுதந்திர போராட்டத்துல பெருசா கொண்டு வந்தது யாரு? காந்தியானே. அப்ப காந்தியின் வழிவரக்கூடிய ஒரு காங்கிரஸ் நான் கேட்கறேன், அது தூண்டி விட்டு தானே நீங்க பேசுறீங்க? ஐயோ, ஸ்மார்ட் போன் போயிடுச்சுன்னா ஸ்மார்ட் போன் முன்னாடி நமக்கு லைஃப் இல்லையா? இல்லாம இருந்தோமா? நம்ம கன்வீனியன்ஸ் இல்லையா? ரோடு இல்லையா? ரயில் இல்லையா? என்ன இல்லை நம்மகிட்ட? கோலாகல சீனிவாசன் சொன்ன மாதிரி 2014 நீங்க 33% ட்ரேட் டெஃபிஷியன்சிய கூட்டிட்டு போயிட்டீங்க. 2003 பேலன்ஸ்டு டெபிசிட், பேலன்ஸ்டு ட்ரேடு 2014 33%. ஆன்டி டம்பிங் யார் வந்து போட்டா?
மோடி வந்து போட்டார். நீங்க நல்லா பாத்துங்க, மோடி வந்த பிறகுதான் ஆன்டி டம்பிங் போட்டாரு. பேம்போஸ் என்னாச்சு பாருங்க, அக்ரிகல்ச்சர் கமல்நாத் போய் சைன் பண்ணிட்டு வராரு, ₹1 கோடி இந்த நாட்டினுடைய விவசாயிகளை அடமானம் வச்சுட்டாங்க. அந்த இது பேம்போ விவசாயிகளை அடமானம் வச்சதுதான் காங்கிரஸ். அதனால நீங்க இந்த புறக்கணிப்பை பத்தி பேச, ஏன்னா இந்த சும்மா இது எல்லாமே இந்தியாவால் மேனுபேக்சர் செய்ய முடியும். எல்லாம் இப்போ புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் போயாச்சு, ஊருக்கு போயாச்சு. மோடி என்ன சொல்ல, இனிமே நீங்க யாரும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேண்டாம், உங்க உங்க ஸ்டேட்ல உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தாரேன்னு ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு. எங்க இருந்து கொடுப்பாரு? இனிமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உருவாக்கிடுவாங்க, அவங்களுக்கு இந்த வேலை எல்லாம் கிடைக்கும். இப்ப சைனா போனா இந்த வேலை வாய்ப்பு யாருக்கு சார் கிடைக்கும்? நமக்கு தானே சார் கிடைக்கும். ஏன் சார் பயம்? கண்டிப்பா நம்பி சார், இல்ல சார், இல்ல நம்பி சார், வந்து இங்க பயத்தையோ அச்சத்தையோ வெளிப்படுத்தல. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானதுதான். இப்ப கோலகாசிநாதன் சார் வந்து இதனுடைய பாஸ்ட சொன்னார், எதன் காரணமாக இப்படி வந்து வர்த்தக ரீதியாக முடக்கத்தை வந்து உருவாக்க சீனா அமைச்சுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னோட கேள்வி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி இந்தியா அதை மறுகட்டமைப்பு செய்ய போகிறது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்ப சீனாவுடைய ஆப்லயே ஹலோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம தடை செஞ்சுட்டோம், அதுலயே இந்திய ஊழியர்கள் பணிபுரிஞ்சாங்க. இப்போது அவர்களுக்கான மாற்று வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம்? நம்முடைய மாற்று திட்டத்தை எப்படி முன்வைக்க போறோங்கிறது கொஞ்ச நேரம் கஷ்டம் இருக்கும் சார், கஷ்டம் இருக்கும். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே ஒரு யூ-டர்ன் எடுக்கும் போது ஸ்பீடு, அதாவது நீங்க யூ-டர்ன் வந்து போற ஸ்பீடில் யூ-டர்ன் எடுக்க முடியாது. நீங்க ஒரு கிலோமீட்டர்ஸ்ல போய் யூ-டர்ன் எடுக்க முடியாது. டக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகிட்டு தான் யூ-டர்ன் எடுக்க முடியும். ஐயோ நான் 100 கிலோமீட்டர்ஸ் வந்தேன், யூ-டர்ன் 100 கிலோமீட்டர்ஸ்ல தான் எடுப்பேன்னு நீங்க பேசினா யூ ஆர் நாட் டாக்கிங் சயின்டிபிக்கலி, முடிஞ்சு போச்சா? அதனால இந்த யூ-டர்னுக்காக நேரம் நம்ம கொடுத்து தான் ஆகணும், தேசத்துக்கான நேரம் என்று அதை புரிந்து கொள்ள. அதனால எடுத்துக்கிறேன். எந்த ஒரு தியாகராஜன் சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. 38,000 கோடிக்கும் அதிகமான ஒரு ஆயுத தளவாடங்களை நம்ம வந்து இறக்குமதி பண்ண போறோம், அதுல பெரும்பாலும் இந்தியாவில் உற்பத்தி செய்து நம்ம வந்து கலந்து கொண்டு போக போறோங்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஒரு விவாதத்துல பேசியிருந்தோம், இந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்தது அப்படின்னு நீங்க தான் நம்முடைய விவாதத்திலேயே ஆதந்தமே பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னா சீனாவை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறோமா? சீனாவை பயமுறுத்துவதற்காக இதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அல்லது பயன்படுத்தவும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது வந்து ஒரு அழகான வார்த்தை வந்து என்ன, டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு போர்க்க வந்து ஆயுதங்களை வாங்குறோம், போர் விமானத்தை வாங்குறோம், இல்ல வந்து தரைப்படையை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம், கப்பற்படையை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம், இல்ல நம்மளோட அணு ஆயுதத்தை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம்னா அதை உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக கிடையாது. அந்த நாட்கள் வந்து போயிடுச்சு. இப்ப டிட்டரன்ஸ், என்னட்ட இவ்வளவு பலம் இருக்கு, என்னோட நீ மோதினன நீ தாங்க மாட்ட அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்கறது தான் அது. இப்ப வந்து இப்ப எல்லாரும் சொல்றாங்க, இப்ப அவங்கள்ட்ட வந்து இவ்வளவு வந்து போர் விமானம் இருக்கு, நம்மள்ட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு, அந்த இவ்வளவுதான் இருக்கிறது வந்து அந்த நிலையை வந்து உயர்த்துறதுக்காகவும், நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியால எவ்வளவு தேவையோ, நம்மளுடைய டிஃபென்சிவ்க்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக செஞ்சிருக்கிற ஒரு 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 ப்ரொக்யூர்மெண்ட் இது. ஆமா, ஸ்ட்ரென்தன் பண்றக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் இது வந்து நான் அது வந்து நான் பாக்குறேன். இதனால வந்து நம்ம அவங்களை வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக நம்ம செய்யறோமா? இல்ல, இப்ப நம்ம வந்து அலாங் தி எல்ஏசி நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் வந்து ராணுவத்தினர் இருக்காங்க, அதுல முப்படையும் வந்து டிப்ளாய்மெண்ட் இருக்கு. இப்ப நம்மளுடைய வந்து இந்திய கடல்ல நம்ம வந்து இந்தியன் பசிபிக் ஓஷன்ல பார்த்தோன்னே நிறைய வந்து நம்மளுடைய வந்து நேவல் வந்து டிப்ளாய்மெண்ட் இருக்கு. எதுக்காக நம்ம பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய டிஃபென்சிவை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. இப்ப ஒரு நிறைய ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க அவங்க வந்து சீனா வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வரல, நீங்க வந்து அங்க படை குவிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், ஆஸ் பர் வந்து 1996 அந்த பேச்சுவார்த்தையின்படி ஒரு டியூக்கு மேல அங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு டியூங்கிறது வந்து 15,000 சோல்ஜர்ஸ் கொண்டது, 15,000 டிப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப அவன் பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேருக்கு மேல டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கான். அப்படி அவன் பண்ணிருக்கான்னு அவனுடைய இன்டென்ஷன் வந்து நம்ம மேல வந்து அட்டாக் பண்றதுக்கு, அவன் வந்து அஃபென்சிவ் அவனுடைய இன்டென்ஷன். அப்ப நம்மளுடைய டிஃபென்சிவ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்மளுடைய ரைட்ஸ், அது நம்மளுடைய தலையாய கடமை, நம்ம அதை செய்யறோம். ஸோ நம்ம அதை செய்யறதுனால அவன் மேல நம்ம அட்டாக் பண்ணுவோம்னா நிச்சயமா அட்டாக் பண்ணுவோம். என்னைக்கு அவன் வந்து நம்ம மேல அட்டாக் பண்றதுக்கு அவன் வந்து ட்ரை பண்றானோ, ஸோ இதான் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைங்கிறது வந்து டிஃபென்சிவ் ஸ்டேட், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் மூவா தான் சொல்லிருக்கீங்க. கோலகாசிமா சார், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அதே போல விருந்தர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடணும்,
அபிஜித் மித்ரா அவர்கள் வந்து தன்னுடைய கொஞ்சம் அவசரமான பணியினால நம்மளுடைய விவாதத்தை விட்டு வெளியேறுகிறார். அவர் அவசரமான பணியை முடிக்கணும் அப்படிங்கறத அவர்கிட்ட நான் அந்த இறுதி சுட்டு கேள்வி வச்சேன். கோலக சீனிவாசன் சார், நீங்களே பாத்திருப்பீங்க, சீனாவில வந்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக தன்னை வந்து வருணித்துக் கொண்டாலும் அங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இல்ல, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஒரு வியூவே இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெகு காலமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா சீனா வந்து எல்லாருமே உலக நாடுகள் சூப்பர் பவர் அப்படின்னு தான் வர்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அல்லது ஃப்ரீடம் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இல்லாம இருப்பது எதை காட்டுகிறது? ஒரு பதற்ற நிலைன்னு நினைக்கிறீங்களா சீனாவிற்கு? இல்ல, கம்யூனிசத்துக்கும் சுதந்திரத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. கம்யூனிசம் இருக்கிற இடத்துலயும் சோசியலிசம் இருக்கிற இடத்துலயும் சுதந்திரம் என்பதே இருக்க முடியாது. எப்போதுமே சுதந்திரத்தின் அடையாளமாக இருக்கிறது மீடியாக்கள், குறிப்பா பத்திரிகைகள். எனவே பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது அங்க இருக்க முடியாது. அந்த ஒரு இடத்துல நீங்க பேச்சோட பேச்ச உங்களை அறியாமல்னு சொன்னது, சீனா வந்து ஒரு சூப்பர் பவர்னு எல்லாரும் சொல்றாங்க, ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் யாரும் ஸ்பெசிபிக்கா சொன்ன மாதிரி எல்லாம் தெரியல. அதாவது யுஎன்ஓல இருக்கக்கூடிய 5, அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 பேர், அந்த 5 பேருமே சூப்பர் பவர்னு சொல்றோம். சீனாவை சூப்பர் பவர்னு யாரும் ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரிய அதிகார மூலமா யாரும் சொன்னது கிடையாது. அதனால அது வந்து 5 பவர்ஸ்ல அதுவும் ஒண்ணு, அதாவது பெர்மனன்ட் மெம்பரா இருக்கக்கூடியது. அதனால்தான் வந்து யூஎன் கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இந்தியாவுக்கும் தரணும், அந்த 5ங்கிறதுல இருந்து 10 ஆகவோ 12 ஆகவோ இல்ல 8 ஆகவோ அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, ஈஜிப்ட் இது உள்பட பல்வேறு நாடுகளை உள்ளடக்கின இன்னும் புதிதாக மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒண்ணு. அதனால ஃப்ரீடம்ங்கிறது எப்போதுமே ஸ்டாலின் காலத்திலயும் இருந்தது கிடையாது, ரஷ்யால அதே போல இங்கேயும் இருந்தது கிடையாது. ஆனாலும் இந்த ஃப்ரீடம் இல்லாமல் இருப்பதே ஒரு காலத்தில் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணும். அது வெளியில தெரியவே தெரியாது. 1989 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகி துண்டு துண்டா செதறி வெறும் ரஷ்யாவாக சுருங்குவதற்கு 1 மாதத்துக்கு முன்பு வரை கூட சோவியத் இப்படி நொறுங்க போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. கார்பச்சேவ் பீரியட்ல நடந்தது. அதனால அது உள்ளுக்குள்ளேயே ஒண்ணு குமஞ்சுகிட்டே இருக்கும், ஒரு நாள் வெடித்து சிதறும். ஏன்னா அதனால அது வந்து ஒரு ரோல் மாடல் கிடையாது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சீன பொருள், அப்புறம் அந்த மொபைல் போன்ஸ், இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. சீனாவில இருந்து இந்த விவோ உள்பட எத்தனையோ மொபைல் போன்ஸ் வர்றதுக்கு முன்னால பல மொபைல் போன்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நோக்கியா விட்டு சாம்சங் போனோம், சாம்சங்கை விட்டுட்டு சீன பொருள் போனோம், எதிர்காலத்துல சீன பொருளையும் விட்டுட்டு இன்னொன்னுக்கு போவோம். இது மட்டும் என்ன முடியாது? மீரட்ல ஒரு முக்கியமான விஷயத்துல துப்பு தொலைஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போனுக்கும் உள்ள வந்து இன்டர்நேஷனல் மொபைல் ஐடென்டிட்டி நம்பர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சபின்ல வந்து ஒரு விவோ போனை வாங்குறாரு, வாங்கினா பேக் மேல ஒரு நம்பர் இருக்கு, அதே இடத்துல மொபைல் போனுக்கு உள்ள ஒரு நம்பர் இருக்கு. சந்தேகப்பட்டு டெல்லியில இருக்கிற போலீஸ்ல புகார் கொடுக்கிறாரு, ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 7-8 மாசம் இது வந்து இந்த போன வருஷம் ஜனவரியில ஆரம்பிச்ச ட்ரேஸ் அவுட், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விவோ கடைசி பார்த்தா அந்த இன்டர்நேஷனல் மொபைல் ஐடென்டிட்டி நம்பர் ஒரே எண்ணு 13,000 விவோ போன்ல இருந்திருக்கு. பின்னால் இருப்பது என்ன? நீங்க இன்னைக்கு மொபைல் இந்த நெட்வொர்க்கை வச்சு நீங்க டெரரிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், கிரிமினல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு நம்பர் 13,000 போனுக்கு இருந்தா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்பனா இந்த விவோ உள்ள வந்ததுடைய நோக்கம் என்ன? எப்படி சீன பொருளை நம்ப முடியும்? சீன பொருள் உள்ள முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படின்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா பிசிசிஐ தான், போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. அதனுடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர் தான் வந்து அமித்ஷாவுடைய மகன் வந்து இருக்கிறாரு. இப்ப என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஒரு நிமிஷம், நீங்க அமித்ஷா மகன் சந்தடி சாக்குல நினைக்கிறீங்க, இதே போல பல அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் மகனும் இருந்திருக்காங்க. இல்ல இல்ல, இந்த விவாதத்துக்கும் அமித்ஷாவுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க ரொம்ப பர்பஸா நீங்க நுழைக்கிறதுனால நான் இதுக்கு பதில் சொல்றேன். இதே போல காங்கிரஸ் யார் யாரெல்லாம் இருந்திருக்கா நான் சொல்லவா? கிரிக்கெட் போர்ட்ல கேட்கறது இல்லைங்க. இது அமித்ஷா பையன் நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்ப இருக்கிற நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்டுக்கும் அமித்ஷாவோட பையனுக்கு என்ன தொடர்பு? இந்த கிரிக்கெட் வேலையுக்கு இதுக்கு என்ன சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். பிசிசிஐ நடத்தக்கூடியதுதான் வந்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் போட்டியாக இருக்கிறது. பிசிசிஐ நடத்தக்கூடிய ஐபிஎலுக்கு வந்து ஸ்பான்சராக விவோ வந்து 440 கோடி ஒப்பந்தம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதை இப்ப முழுமையா நம்மளால வந்து விளக்கிட முடியும் நினைக்கிறீங்களா சார்? முழுமையா நம்மளால ஒதுக்கிட முடியுமா? இல்ல இல்ல, அதாவது
விவோ வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 ஆண்டுக்கு முன்னாலேயே போடப்பட்ட ஒப்பந்தம், இது நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு தொடரும். இது ஏற்கனவே போடப்பட்டு ஒரு சில பகுதிகளும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால இந்த ஒப்பந்தத்தை நாங்க வந்து ரத்து செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதற்கு பின்பு இனி எப்போதுமே வந்து சீன கம்பெனிகளுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் எந்த கான்ட்ராக்டும் கொடுக்காது. அதே போல எங்களுடைய கட்டுமான பணி எதுவுமே வந்து இனிமேல் நாங்கள் சீன கம்பெனிக்கு கொடுக்க போவதில்லை. ஒருவேளை இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, ஒருவேளை அரசு இந்த விவோவையும் இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கான நஷ்டத்தை நாங்கள் பொறுத்து கொண்டு அதை கேன்சல் பண்றதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த பிரச்சனை உருவாவதற்கு முன்பே போடப்பட்ட ஒப்பந்தம், போடப்பட்ட ஒப்பந்தத்தை அவங்க வந்து ஹானர் பண்றாங்க அவ்வளவுதான். ஆனால் இனிமேல் சீனாவோட எந்த ஒப்பந்தமும் போட மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இறுதி கட்ட கருத்தாக ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தினை முன்வைத்து நம்ம இறுதி கட்ட கருத்தை ஒவ்வொரு விருந்தினரிடமும் கேட்டு பெறுவோம். நம்பி நாராயணன் சார், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து என்னோட முக்கியமான ஒரு கேள்வியோட நான் முன் வச்சிடறேன். அணிசேரா நாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு இந்தியா வந்து யாரும் சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்தியாவில இருந்த காலங்கள் உண்டு. தற்போது இந்தியா இப்போ இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அமெரிக்காவுடைய செனட் எம்பி அவர்கள் ஆசியாவில் இந்தியா வளர்ந்து வருவதை சீனா விரும்பவில்லை, அதன் காரணமாக சீனா இப்படி எல்லாம் செய்கிறது அப்படின்னு வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. தைவான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஜப்பான் மிக முக்கியமா இந்தியாவுக்கு ஆதரவு செஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு இன்னொரு கூட்டமைப்பை மோடி அவர்கள் உருவாக்குகிறாரா, சீனாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகிறாரா மோடி நினைக்கிறீங்களா? இறுதி கட்ட கருத்து சார். ஆமா, உருவாக்குகிறார், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த அணிசேரா நாடுகள்ங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனங்க. அதாவது காங்கிரஸ் பண்ண எத்தனையோ பைத்தியகாரத்தனத்துல இது ஒரு பைத்தியகாரத்தனம். அதாவது அமெரிக்கா வந்து உலகத்துல உள்ள எல்லா நாட்டினுடைய அரசியலையும் தலையிடும், ரஷ்யா உலகத்துல உள்ள எல்லா நாட்டினுடைய அரசியலையும் தலையிடும், சீனா உலகத்துல உள்ள எல்லா நாட்டினுடைய அரசியலையும் தலையிடும். ஆனா அணிசேரா நாடுகள்னு ஒரு பல நாடுகளை சேர்த்துட்டு நாம எந்த நாட்டினுடைய விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னா அப்ப நாம எப்படி நம்மளை தற்பாதுகாத்துக் கொள்ளுறது? மோடி வந்த பிறகுதான் ஸ்ரீலங்கால யாரு அதிபரா வரணுங்கிறத முடிவு பண்ற, நேபாள ஓடி இருக்கமா வேண்டாமா முடிவு பண்ற, பங்களாதேஷ்ல இம்ரான் கான மண்டியிட வைக்கிறார், பாகிஸ்தான்ல இம்ரான் கான மண்டியிட வைக்கிறார். அதாவது நாடுகள்ல நான் தலையிடவே மாட்டேன், என் உள்நாட்டை பார்த்துப்பேன், உள்நாட்டையும் நீ வந்தா நான் விட்டு கொடுத்துருவேன்னு சொன்னா அது என்ன பாலிசி? அடுத்த பாலிசி ராஜி கவர்மெண்ட்ல ராவிய கடை இது பண்ணினாங்க. நான் எங்களுக்கு அது பாலிசி இல்லைங்கிறேன், கோழைத்தனமானது. நீங்க அன்போனி இதுல பேசினதை பார்த்திருப்பீங்க, பார்லிமெண்ட்ல எவ்வளவு பைத்தியகாரத்தனமா பேசினாரு. எங்களுடைய பாலிசியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம பார்டரை வச்சுக்கிறது தான். என்ன இது ஒரு பைத்தியகாரத்தனம், ஒரு கோழைத்தனம் இல்லையா? ஓ, இப்ப பாலம் போட்டாங்க அசாம்ல, பாலம் போட்ட உடனே என்ன சொல்றாங்க, சீனா வந்துருமே, ஏன் நாம போயிருவோம்னு சொல்ல வேண்டாமா? எங்க போச்சு உங்களுக்கு கோழத்தனம், எங்க இருந்து வந்தது இந்த கோழத்தனம்? அதனால இந்த ஒரு பைத்தியகாரத்தனத்தை வைத்துக் கொண்டு இந்த அணிகேரா நாடுகள் என்பது பைத்தியகாரத்தனமான கோட்பாடு, நேருடைய கோட்பாடு, குப்பைகள் எரிய வேண்டிய கோட்பாடு. கருத்துனா எதிராக ஒரு அணியை கட்டமைக்கிறார் பிரதமர் மோடி, கட்டமைப்பு கொண்டிருக்கிறார். ஆகையினாலதான் சீனா பயப்படுகிறது. நீங்க பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு 3,000 கிலோமீட்டர் நாம கவர் பண்றோம் பார்டர்ல, 600 vulnerable points நாம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அக்ஷாசினா நாம அடுத்த நிமிஷம் நம்மளால பண்ண முடியாமங்க லடாயக்ல வேலை பார்த்தாங்கன்னா. இதெல்லாம் அன்னைக்கு இதே ஆபீசர் சொல்லி இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர். இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் சீனாவை தனிமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சாத்தியப்படுகிறதா மோடியுடைய இந்த மூவ் சாத்தியப்படுகிறது நினைக்கிறீங்களா? இது வந்து மோடி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு மூவா நான் வந்து பாக்கல. ஏன் கேட்டோம்னா, நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிளஸ் வந்து ஒரு அமெரிக்கா, அதை சார்ந்து இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாமே வந்து
சீனாவை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படிங்கறதுல தான் வந்து மிக குறியோடு இருக்கின்றார்கள். இப்ப நம்ம பார்த்தோன்னே ஒரு July 18 நினைக்கிறேன் யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்காவினுடைய உதவியை நாடியது, சீனாவை நம்ம தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உலகமே வந்து இப்ப வந்து சீனாவிற்கு எதிராக இருக்கின்றது. இந்த சமயத்தை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும், நம்மளுடைய நம்மளுடைய பாகிஸ்தான்ல இருக்கிற நம்மளுடைய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், நம்மளுடைய அங்கமான பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திரும்பி நம்ம எப்படி பெறது, அக்ஷய சீனை நம்ம திரும்பி எப்படி பெறது, நமக்கும் சீனாவிற்கும் இருக்கிற அந்த எல்லை ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி பர்மனண்டான சொல்யூஷன் கொண்டு வர்றது, ஃபியூச்சர்ல நம்மளுடைய நாட்டை வந்து மிக வலிமையான உலகத்துல வந்து மிகவும் போற்றக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலாக இருக்கட்டும் அல்லது வந்து ராஜதந்திரத்துல இருக்கட்டும் இராணுவத்துல இருக்கட்டும் மூணுத்திலயுமே வந்து தலை சிறந்த ஒரு நாடாக எப்படி கொண்ட போறது அப்படிங்கிற ஒரு மூலதான் வந்து மோடி அவர்கள் வந்து சென்றிட்டு இருக்காரு நான் சொல்றேன்னா. நிச்சயமா சார், மோடி அவருடைய தனிப்பட்ட முடிவுல இந்திய மக்களுடைய ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. கோலகாச சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து சார், அதோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்கணும். இப்போ தியாகராஜன் சார் சொன்ன மாதிரியே வந்து மோடி அவருடைய மூவ் அப்படிங்கிறது தனிப்பட்ட மூவ் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களினுடைய ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மூவ் சாத்தியப்படுமா ஒன்று, இன்னொன்று பிரதமர் மோடியும் சரி இந்திய ராணுவம் சரி அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதனை மேற்கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க, இது ரெண்டுத்துக்கும் உங்களுடைய பதில் சார். எஸ் முதல்ல இது வந்து இப்ப இருக்கிற மத்திய அரசு மொத்த உலகத்தை தன் பக்கமாக இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இந்த உலகத்தை வந்து நம்ம நோக்கி போலரைஸ் பண்றது அப்படிங்கிறது அது சீனாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட நீங்க கருதி கொள்ள முடியும். அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிளின்ச்சிங் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, அண்மையில ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்கான தேர்தல் நடந்தது. அதுல இந்தியா தேர்வு செய்யப்பட்டது. இந்தியா தேர்வு செய்ய 2 வருஷத்துக்கு அந்த பொறுப்புல இருக்கும். 192 நாடுகள் உண்ட அவங்கதான் ஓட்டு போனோம். 192 ஓட்டுல 184 ஓட்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கும் ஐநா. இது வந்து மிக முக்கியமான ஒரு மெசேஜ். 192 நாடுகள்ல 184 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டது. ஜஸ்ட் 3 டேஸ் பேக் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல அவருடைய முஸ்லீம் லீகனுடைய தலைவர் இம்ரான் கான கிளைகளையும் கிழிச்சிருக்காரு. அதுல வந்து இம்ரான் கான் எல்லா நிலையிலும் தோற்று விட்டார் அப்படின்னு சொல்றப்போ இத கோட் பண்ணி இந்தியாவுக்கு அந்த பக்கம் பிரச்சனை இந்த பக்கம் கொரோனால ஒரு பிரச்சனை திடீர்னு வெட்டுக்கிளி ப்ராப்ளம்னு வருது, இன்னொரு பக்கம் எல்லையில கால்வான் அது இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சீனாவால, 1000 தலைவலிக்கு மத்தியில் மோடியினுடைய அரசால் மோடியால் இவ்வளவு திறம்பட செயல்பட முடிகிறது. 192 பேர்ல 184 ஓட்டுகளை அவங்க வாங்க முடியுது. அதே நேரத்தில் இந்தியாவை போல தேர்வு செய்யப்பட்ட இன்னொரு நாடு அந்த நாடு மொத்தமே 100 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இத்தனைக்கும் இந்தியா இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் தோற்று போயிருக்கிறது. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று இம்ரான் கான் ரிசைன் பண்ண வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் பயங்கரமா ரொம்ப ஹெவியா லாபி பண்ணாங்க. அதாவது இந்தியா தேர்வு செய்யப்படும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் இந்தியாவுடைய ஓட்டை குறைச்சிடணும்னு பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப பலம் புரிந்தியதான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒண்ணுமே செய்ய முடியல. 192 to 184 இதுதான் இந்த விதமான ஒரு ஒரு பொசிஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அதே போல நீங்க உலக சுகாதார அமைப்பு இருக்கு, அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டினுடைய தலைவர் பதவி இப்ப இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஆரியா இவரை வந்து நம்ம ஹர்ஷ்வர்தன் வந்து அதனுடைய தலைவர்ங்கிற முறையில இன்னைக்கு அவர் தான் எக்ஸிகியூட்டிவ் போர்டினுடைய தலைவரா இருக்கு. ஆக்சுவலா இப்ப சீனாவை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு மூவ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் தயவு செய்து கொடுங்க. இந்த இதுல இப்போ நம்ம வந்து அதனுடைய WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டினுடைய பிரசிடென்டா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இருக்கிறப்பதான் சீனாவுக்கு எதிரான விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, சர்வதேச விசாரணை. ஒருவேளை அந்த விசாரணையே நம்மளுடைய மேற்பார்வையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இந்த மிரட்டல் ஏன்னா கொடுக்கற அறிக்கை எங்களுக்கு ஏற்றபடியா இருக்கணும், பிரச்சனையா இருந்துடக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மிரட்டல். இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த மிரட்டலுக்கு படியாது. என்ன காரணம், இப்ப இருக்கக்கூடிய அரசுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேரதான் போக தெரியும், இப்படி அப்படிலாம் வளைஞ்சே போக தெரியாத ஒரு அரசு இப்ப இருக்கிற அரசு. அதனால இது மோடி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாங்கிற ஸ்டைல்ல தான் போகும். நிச்சயமா சார், ரொம்ப தெளிவாக இந்தியனுடைய மூவ் எப்படி
சர்வதேச அரங்குகள்ல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு சீனாவை தனிமைப்படுத்த அப்படிங்கிற ரொம்ப தெளிவா முன் வச்சிருக்கிறீங்க. அதே போல அரங்கத்தில் வந்து பங்கு பெற்று இந்த முக்கியமான ஒரு நேரத்துல இந்திய பிரதமருடைய மூவையும் இந்திய ராணுவர்களுக்கு சாதகமாக இந்தியா எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்திய மக்களை பாதுகாக்க எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக விவரிச்சிருக்கிறீங்க. அரங்கத்தில் வந்து இணையத்தின் வாயிலாக பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆதன் தமிழ் சார்பாக மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தரப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.